தமிழக மக்கள் அனைவருக்கும் ஜி வைரவ சுப்பிரமணியன் அட்வொகேட் கிரீடவல்லிகள் பாரத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ சர்பாச ஆக்டை பற்றி போட்டிருந்தோம் தமிழில், அண்டு அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் சர்பாசியை பற்றின சந்தேகங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆன்லைன்லேயே ரைஸ் பண்ணாங்க, டெலிஃபோன்லேயும் கூப்பிட்டு எங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணாங்க. இந்த நோக்கம் அப்படிங்கிறது என்னென்னா, கம்ப்ளீட்லி ஒரு இலவசமான சேவை. இந்த சேவையில் எந்த விதமான பிரதிபகாரத்தையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இப்போ நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செக்ஷன் 138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். அதாவது ஒரு பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, செக் ரிட்டன் ஆயிடுச்சு அதுக்காக கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேஸ் தான் செக்ஷன் 138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்னுரை பெருசாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஆக்டை இன்னும் சரியான புரிதல் நிறையா மக்களுக்கு இல்லை. அதை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அது மக்களுக்கு சரியான முறையில் சென்றடையணும் அப்படின்னா, யார் யாருக்கு இது பிரயோஜனப்படும் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். வழக்கம் போல் யார் யார் பாதிக்கப்படுறாங்களோ, யார் யார் பாதிக்கப்படுறாங்கன்னா ரெண்டு வகையான பேர் பாதிக்கப்படுவாங்க. ஒன்று, பணம் கொடுத்தோ அல்லது பொருள் கொடுத்தோ பணம் திருப்பி வராதவர்களும் பாதிக்கப்படுறாங்க. தவறான முறையில் இந்த சட்டத்தை பிரயோகிக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து காப்பாற்றப்பட வேண்டிய எதிர் மனுதாரரும் இதை கவனிக்கணும். அதுபோக சிஏ, ஐசிடபிள்யூஏ, ஏசிஎஸ், அப்புறம் எல்எல்பி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் ஆடிட்டர்ஸ், கம்பெனி செக்ரட்டரிஸ், அதுக்கப்புறம் வந்து யார் யார் இந்த சட்டத்தால் பாதிக்கப்படுவாங்க அல்லது பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப புரியிற மாதிரியான ஒரு சப்ஜெக்டை இப்போ நம்ம பேசுகிறதா இருக்கும். வழக்கம் போல் இதுவும் வந்து ஒரு 6 பார்ட்டாக பிரிக்கிறோம். அந்த 6 பார்ட்டு ஒவ்வொரு பார்ட்டும் 15 நிமிடத்துலேருந்து 17 நிமிடம் போகும். அந்த 15-17 நிமிடங்களில் என்னென்ன பிரச்சனைகள் இந்த செக் பவுன்ஸில் வரும், செக் ரிட்டனில் வரும், யார் யார் இதை என்ன மாதிரியான முறையில் அணுகுனா இதற்குரிய தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். தீர்வு அப்படின்னு நான் இங்கே சொல்கிறது, திருப்பியும் நான் சொல்கிறேன், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அறிவு, இந்த தொழிலில் இருக்கக்கூடிய வழக்குரைஞர்களுக்கு இது தொழில், அப்போ எல்லாருக்குமே இது பிரயோஜனப்படணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி தமிழில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டதோட விளைவு தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த 138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட், செக் பவுன்ஸ் கேஸ் போட்டாங்க, செக் பவுன்ஸ் கேஸ் போட்டாங்க, நீ மாட்டின அப்படின்னு சொல்லி நிறையா வரும். அது மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு 3 அல்லது 4 வகையான பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் செக் பவுன்ஸ் கேஸை போடுறாங்க திருப்பி திருப்பி. ஒன்று, ஒரு பொருளோ அல்லது ஒரு சர்வீஸோ அல்லது ஒரு வட்டியோ அல்லது ஒரு வட்டிக்கு பணம் கொடுத்ததோ, அந்த மாதிரியான ஆளுங்க எல்லாருக்குமே கொடுத்த தொழிலுக்கோ அல்லது கொடுத்த சர்வீஸுக்கோ அல்லது கொடுத்த பொருளுக்கோ உரிய பணம் திருப்பி கிடைக்கல அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிவாரணம் என்னன்னா, அந்த செக் மூலமா அந்த பணத்தை ரெக்கவர் பண்றது. நார்மலா செக் மூலமா அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சில நேரங்கள்ல அந்த செக் ரிட்டர்ன் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி நான் சொல்றது ஒரு 6-7 வருஷம் முன்னாடி எல்லாம் செக் ரிட்டர்ன் ஆச்சுன்னா அதற்குரிய தீர்வு அப்படிங்கிறது வருஷக்கணக்காக இருக்கும். இப்போ அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா முன்னாடி செக் பவுன்ஸ் அப்படிங்கிறது அல்லது செக் ரிட்டன் அப்படிங்கிறது வந்து ஒரு சிவில் கேஸாக இருந்தது, இப்போ அதை கிரிமினல் கேஸாக மாற்றிட்டாங்க. செக் பவுன்ஸ் கேஸ்னால் என்னென்ன நடைமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி, ஒரு பொருளோ அல்லது ஒரு சர்வீஸோ அல்லது ஒரு ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ நீங்கள் இன்னொருத்தருக்கு ஒரு செயலை செஞ்சுருக்கிறீங்க, அந்த செயலுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு செக்காக வருது. செக்காக வரும்போது ஒவ்வொரு பார்ட்டும் 3-3 பகுதியாக பிரிக்கப்படுது. ஒன்று, இப்போ நீங்கள் ஒரு பொருள் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா, அந்த பொருளுக்கு நீங்கள் பணம் திருப்பி வாங்குவீங்க இல்லையா, நீங்கள் சப்ளை பண்ண ஆள்கிட்டருந்து பேமெண்ட்டை வாங்குவீங்க. அப்படி பேமெண்ட்டை வாங்கும்போது அங்கே கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் செக் எல்லாமே நீங்கள் கொடுத்த ப்ராடக்ட்டுக்காக உள்ள செக்.
அப்ப நாளைக்கு கேஸ் நீங்க ஃபைல் பண்ணாலோ அல்லது உங்களுடைய எதிர்மனுதாரரோ அதற்கு தகுந்த மாதிரி தம்மளை காப்பாத்திக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது பார்ட் என்னன்னா, ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. சர்வீஸ்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அட்வொகேட் அல்லது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தன்னுடைய சர்வீஸுக்காக ஒரு ஃபீஸ் ஒன்று ரைஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபீஸை நீங்கள் செக்காக கொடுக்குறீங்க அல்லது செக்காக வாங்குறாங்க அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ அப்படி வாங்கும்போது அந்த செக்கை அவங்க சரியான போடுறாங்க பேங்க்ல, ரிட்டர்ன் ஆயிடுது. ரிட்டர்ன் ஆன உடனே அவங்க பண்ணக்கூடியது சர்வீஸ் ஓரியன்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். மூணாவது பகுதி இருக்கு, அந்த பகுதி என்னன்னா வட்டிக்கு பணம் வாங்குவீங்க. வட்டி அப்படிங்கிறது நாங்கள் சென்னையில் இருக்கோங்கிறதுனால எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கந்து வட்டி, மீட்டர் வட்டி, மினிட் வட்டி, டைம் வட்டி, டே வட்டி அப்படின்னு பல வட்டிகள் பல ஊரில் இருக்குது. அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பணத்தை கொடுக்கும்போதே ஒரு ப்ராமிசரி நோட் ஒன்று கையெழுத்து வாங்கிக்குவாங்க, அதோடு சேர்த்து செக் லீவ்ஸும் கையெழுத்து வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் பணத்தை ஒழுங்காக திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அந்த செக்கையும் அந்த ப்ராமிசரி நோட்டையும் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அப்படி சப்போஸ் நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செக்கை டெபாசிட் பண்ணுவாங்க. டெபாசிட் பண்ணி அந்த செக்கு ரிட்டர்ன் ஆன உடனே அதை எடுத்துக்கிட்டு கோர்ட்டில் போய் உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மூணு வகையான விஷயங்களில் நார்மலாக செக் பவுன்ஸ் கேஸ் நடக்கும். இது ஃபஸ்ட்டு பார்ட். ரெண்டாவது பார்ட், சரி இது கம்பெனிகளுக்கு மட்டும்தானா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. தனி மனிதருக்கும் இந்த செக் பவுன்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு தனி மனிதர் இன்னொரு தனி மனிதர் மேலே கேஸ் போடலாம், ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி மேலே கேஸ் போடலாம், ஒரு தனி மனிதர் ஒரு கம்பெனி மேலே கேஸ் போடலாம், அல்லது ஒரு கம்பெனி தனி மனிதர் மேலே கேஸ் போடலாம். இதற்கு பேரு பிரைவேட் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றது. கொஞ்ச நேரம் முன்னாடி நான் சொன்னேன், இப்போ அதை கிரிமினல் கேஸாக மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். கிரிமினல் கேஸ்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? ஓகே, என் மேலே நீ கிரிமினல் கேஸ் போடுறீன்னா நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் போடு, அதுக்கப்புறம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் பெட்டிஷன் சொல்லுவோம், அதாவது செக்ஷன் 200 சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு பிரகாரம், பாதிக்கப்பட்டவர் யார் பாதிக்கப்பட்டதா சொல்றாரோ அவரு அதற்குரிய ஆதாரங்களோட மேஜிஸ்ட்ரேட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் செஷன்ஸ் கோர்ட்லேயோ போய் கேஸை ஃபைல் பண்ணலாம். இது சிவில் கிடையாது, இது கிரிமினல். இப்போ கிரிமினல் கேஸ்னு வரும்போது இதை போலீஸ் மூலமாக போகணுமான்னு கேட்டால் தேவையில்லை, இதை டைரெக்டாக அவங்களே போய் கேஸை ஃபைல் பண்ணக்கூடிய வசதி இருக்கிறது. சரி, இது வந்து பேசிக்கலி செக் பவுன்ஸை பற்றின ஒரு ஓவரால் இன்ஃபர்மேஷன். இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். செக் பவுன்ஸ் கேஸ் பண்ணால் ஒரு செக்கு ரிட்டர்ன் ஆச்சுன்னா அந்த செக்கு கேஸ் போட்டால் எல்லா செக் ரிட்டனுக்கும் நீதிமன்றம் செக்கை பார்த்து செக் ரிட்டன் கேஸ் போட்டாச்சுனாலே உடனே தண்டனை கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லா கேஸ்லையுமே கொடுக்க மாட்டார்கள். அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா லீகலி என்போர்சியபிள் டெட் அப்படின்னு சொல்கிறது, அதாவது செக்ஷன் 139 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் பிரகாரம் லீகலி என்போர்சியபிள் டெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அந்த லீகலி என்போர்சியபிள் டெட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் யாரோட செக்கோ கீழேயோ அல்லது ரோட்லேயே கிடக்கக்கூடிய செக்கை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பாட்டுக்கு ஒரு அமௌண்ட்டை ஃபில்லப் பண்ணி செக்கை டெபாசிட் பண்ணுறீங்க, ரோட்டில் ஒரு செக் கிடக்குதுன்னு வச்சுக்கோமே, அல்லது வேற எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் செக்கை பார்க்குறீங்க எடுத்துகிட்டு வரீங்க, அந்த செக்கை டெபாசிட் பண்ணுறீங்க, அதை வச்சு நீங்கள் யார் யாரோட செக்கை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்களோ அவங்க மேலே கேஸ் போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முடியாது. ஏன் அப்படின்னா லீகலி என்போர்சியபிள், லீகலி என்போர்சியபிள் என்றால் என்ன, சட்டத்தின் படி நீங்கள் ஒரு ப்ராடக்டோ அல்லது ஒரு சர்வீஸோ அல்லது ஒரு வட்டிக்கோ நீங்கள் கொடுத்ததற்குரிய ஆதாரங்கள் இருந்தால் மட்டுமே தான் ஒரு செக் பவுன்ஸ் கேஸ் போட்டால் அந்த கேஸில் உங்களால் ஜெயிக்க முடியும். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஒரு செக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த செக்கை நீங்கள் வாங்கினாலும் சரி அல்லது நீங்கள் கொடுத்தாலும் சரி செக்கு என் டேட்டு போட்டு கொடுத்துருந்தால் நல்லா கவனிச்சுக்கோங்க. சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாங்க் செக் கொடுத்துருவாங்க. பிளாங்க் செக் கொடுத்தாங்கன்னா அந்த பிளாங்க் செக்கில் டேட்டு போடாமல் இருக்கிறதுனால எப்போ பிரச்சனை வருதோ அப்போ ஃபில்லப் பண்ணுவாங்க சில பேர். இதை சில பேர் செக்யூரிட்டி செக்குன்னு சொல்லுவாங்க, அதை பற்றி நான் பின்னாடி பாடுறேன். செக்யூரிட்டி செக் அப்படிங்கிறத பற்றி பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. ஜென்ரலாக ஒரு செக்கில் டேட்டு போடாமல் நீங்கள் கொடுத்துட்றீங்க,
அப்ப உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து உங்க செக்கை வாங்கிட்டு போன ஆளுக்கு உங்களை பழி வாங்கணும் அல்லது உங்க மேல வந்து ஏதாவது கேஸ ஃபைல் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க. அப்ப அவங்க டேட்டா ஃபில்லப் பண்ணிடுறாங்க, டேட்டா ஃபில்லப் பண்ணி செக்கை போட்டுடுறாங்க. செக்கை போட்டாங்கன்னா அந்த செக் ரிட்டர்ன் ஆயிடுது. இப்ப இதுல மூணு கேள்விகள் வருது. அகே ஓகே, ஒரு செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அந்த செக்கை நான் ரீப்ரசென்ட் பண்ணலாமா, அதாவது ரெண்டாவது தடவை ப்ரெசென்ட் பண்ணலாமா அல்லது மூணாவது தடவை ப்ரெசென்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஜென்ரலாவே ஒரு செக் ரிட்டர்ன் ஆச்சுன்னா அந்த செக்கை நீங்க எத்தனை முறை வேணாலும் ரீப்ரசென்ட் பண்ணலாம். இதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. ஒரு செக்கில் டேட்டு போடாத வரைக்கும் அந்த செக்கை நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் டேட்டு போட்டுட்டீங்கன்னா அந்த செக்கு என்ன டேட் இருக்கோ அன்னையிலேருந்து 90 நாள் மட்டும்தான் செல்லுபடி ஆகும். இதுக்கு முன்னாடி அது 180 நாளாக இருந்தது, இப்போ அது 90 நாளாக குறைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ 90 நாளைக்குள்ள அந்த தனிப்பட்ட மனிதர் அந்த செக்கை ஒரு தடவை டெபாசிட் பண்ணுறாரு, ரிட்டர்ன் ஆகிடுது. திருப்பி 10 நாளில் 15 நாளில் மறுபடியும் டெபாசிட் பண்ணாரு, ரிட்டர்ன் ஆகிடுது. இப்போ அடுத்த கேள்வி வருது, அப்போ 90 நாளைக்குள்ள அவர் எத்தனை முறை வேணாலும் போடலாம்னு சொல்றீங்க. அப்போ 90 நாள் தாண்டி போயிடுச்சுன்னா அந்த செக்குக்கு வேலிடிட்டி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நியாயமான கேள்வி. அந்த செக்குக்கு அப்பையும் வேலிடிட்டி இருக்கு. எப்படின்னு சொல்லி கேட்டா 90 நாளைக்கு முன்னாடி நீங்கள் செக்கை டெபாசிட் பண்ணிட்டு அந்த செக்கு ரிட்டர்ன் ஆகிருந்தால் அது எக்ஸ்டெண்டபிள், அப்படியே நீங்கள் திருப்பி டெபாசிட் பண்ணலாம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த லீகலி என்போர்சபிள் டேட் அப்படிங்கிறதுக்குரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு பொருளோ அல்லது ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நார்மலாகவே நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஒரு இன்வாய்ஸ் கொடுப்பீங்க, ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் ஒன்று கொடுப்பீங்க. அதுதான் முக்கியமான டாக்குமெண்ட். செக்கு ரெண்டாவது டாக்குமெண்ட்டாக மாறிடுது. எது முக்கியமான டாக்குமெண்ட்டு? நீங்கள் கொடுத்த ப்ராடக்ட்டோ அல்லது நீங்கள் கொடுத்த சர்வீஸோ முக்கியமான டாக்குமெண்ட்டு. இப்போ அடுத்த கேள்வி, சரி சார் நான் வந்து வட்டிக்கு வாங்குறேனே, அவங்களும் செக்கை எங்கிட்டருந்து வாங்குறாங்களே, அவங்களுக்கு என்ன சார் இது அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு முக்கியமான டாக்குமெண்ட்டு டிமாண்ட் ப்ராமிசரி நோட். இந்த டிமாண்ட் ப்ராமிசரி நோட் அப்படிங்கிறதுல அவங்க உங்கள்ட்ட கையெழுத்த வாங்கியிருந்தாங்கன்னா அது ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டாக மாறுது, இது ரெண்டாவது டாக்குமெண்ட்டாக போகுது. இப்போ ஒரு செக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து பி அப்படிங்கிற ஒருத்தருக்கு செக்கை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த செக்கை எதுக்காக கொடுக்குறாரு? அவர் வந்து இவர் கையிலேருந்து ஏதோ ஒரு பொருளை வாங்கியிருக்காரு, அந்த பொருளை வாங்கினதுக்காக இவர் அந்த செக்கை அவருக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோ. அந்த செக்கை கொடுத்து அவர் இந்த செக்கை நீங்கள் போடாதீங்க, நீங்கள் வச்சுருங்க, நான் சொல்லும் போது நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஏ இருக்கார் இல்லையா, அவர் செக்கில் டேட்டை மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கப்புறம் அவரே என்ன சொல்கிறாரு, பீட்ட நீ செக்கை போடாத, நான் சொல்லும் போது நீ போடு அப்படிங்கிறாரு. பி வெயிட் பண்ணி பார்க்குறாரு. 89 நாள் வரைக்கும் இழுத்துக்கிட்டே போகிறாரு ஏ. அப்போ பி என்ன பண்ணுறாரு, 90வது நாள் அந்த செக்கை போட்டுறாரு. போட்டாச்சுன்னா அந்த செக்கு செல்லுபடி ஆகுமான்னு கேட்டால் செல்லுபடி ஆகும், ரைட்டா? இதுதான் வந்து பேசிக்கலி ஒரு செக்கை நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய மெத்தட். இப்போ செக்கில் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, செக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா பேங்க்கில் இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ்ன்னு இருந்தால் மட்டும்தான் ரிட்டர்ன் ஆகும், ஆனால் மட்டும்தான் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் பிரகாரம் உங்கள் மேலே கேஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ்னா என்ன, போதுமான அளவு பணம் இந்த அக்கௌண்ட்ல இல்லைங்கிற காரணத்தினால இந்த செக் ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான் அப்படின்ட்டு. அதனால சில நண்பர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு செக்கை கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு அவங்களே நேராக போய் பேங்க்ல ஸ்டாப் பேமெண்ட் எழுதி கொடுத்துட்றாங்க. ஸ்டாப் பேமெண்ட்னா என்ன, இந்த செக் நம்பருக்கு யாராவது செக்கை டெபாசிட் பண்ணாங்கன்னா அந்த செக்கை நீங்க பேமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு பேர் ஸ்டாப் பேமெண்ட். அப்போ ஸ்டாப் பேமெண்ட் எழுதி கொடுத்தா 138 பிரகாரம் நான் தப்பிச்சிருவேணா அப்படின்னு சொல்லி கேட்டால், இதுக்கு முன்னாடி தப்பிச்சிங்க, இப்போ தப்பிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் செக்குக்கு ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா, அதாவது நிறுத்திடு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, என்னைக்கு நீங்கள் லெட்டர் கொடுத்தீங்களோ அன்னைக்கு என்ன அமௌண்ட்டுக்கு நீங்கள் அந்த செக்கை கொடுத்துருந்தீங்களோ அந்த அமௌண்ட் உங்கள் பேங்க் பேலன்ஸு இருக்கணும். உதாரணமாக நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா செக் கொடுத்துருக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த 1 லட்ச ரூபாய் செக்கை நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஓகே இந்த செக்கை பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. உடனே ஓடி போய் பேங்க்கில் கொடுக்குறீங்க, ஸ்டாப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 20,000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த செக்கு வந்து வேலிடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேலிட். ஏன்னு கேட்டால், உங்கள் அக்கௌண்ட்டில் தேவையான பணத்தை நீங்கள் வைக்காமல் இருந்தது உங்களுடைய தவறு. அதே சமயத்தில் நீங்கள் ஸ்டாப் பேமெண்ட் கொடுக்குறீங்க,
ஸ்டாப் பேமெண்ட் கொடுக்கும்போது உங்க அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபாய் செக் நீங்க கொடுத்துருக்கீங்க, ஆனா உங்க அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபாய் இருக்கு அல்லது 1,05,000 ரூபாய் இருக்குதுன்னு வைங்களேன். அப்ப இதை 138ல எடுத்துட்டு போய் கிரிமினல் கேஸ் போட முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா ஏதோ உங்களுக்கும் அவங்களுக்கு டிஸ்பியூட் இருக்கு, அதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு ஆதாரம் இருந்தால் அந்த ஆதாரத்தை வச்சு அவங்க நாளைக்கு கோர்ட்ல கேஸ் போட்டால் கூட அங்கிருந்து நீங்க தப்பிக்கிறதுக்குரிய பாசிபிலிட்டி நல்லாவே இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நீங்க செக்கை டெபாசிட் பண்ணி செக் இன்சபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இல்ல, அதாவது குறைஞ்சபட்சம் அந்த அந்த செக்குக்குரிய அமௌண்ட் இல்ல அப்படின்னாலோ, அல்லது ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்தாலோ, அல்லது டிராயர் சிக்னேச்சர் நாட் மேட்சிங் அப்படின்னு, அதாவது டிராயர் சிக்னேச்சர் நாட் மேட்சிங்னு வந்தா என்ன அர்த்தம், ஏ வந்து பிக்கு செக் கொடுக்குறாரு அப்படின்னா ஏ என்ன பண்ணுவாரு, வேணும்னே சிக்னேச்சரை மாத்தி போட்டுருவாரு. அப்படி மாத்தி போட்டாச்சுன்னா பி வந்து நம்பிக்கையோட அதை எடுத்துட்டு போய் செக்கை டெபாசிட் பண்றாரு, பண்ணும்போது சிக்னேச்சர் மிஸ்மேட்ச், அதாவது ஒரிஜினலா ஏவோட சிக்னேச்சர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான சிக்னேச்சர் பியில இல்லை, இப்ப இல்லை, அதனால அந்த செக் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அப்ப அது கிரிமினல் கேஸ் ஆகுமா அப்படின்னா ஆகலாம், ஆகாமலும் போகலாம். எப்படி ஆகலாம் ஆகாமலும் போகலாம், அதே கஸ்டமர் அதுக்கு முன்னாடி பல தடவை செக் கொடுத்துருப்பாரு, ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி சிக்னேச்சர் மிஸ்மேட்ச்னே வந்துட்டு இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு செக் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் பணம் கொடுக்குறாருன்னு வைங்களேன், அப்ப அவர் வேணும்னே செய்யறாருங்கிறத நிரூபிக்கிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவருடைய ஹேபிட்டே இப்படித்தான், ஒவ்வொரு தடவையும் செக்ல வேணும்னே மாத்தி மாத்தி சிக்னேச்சர் போடுறாரு அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. இதுதான் வந்து பேசிக்கலி ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம இப்போ சொல்லியிருக்கக்கூடிய நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் சாக்டர் ஓவரால் எக்ஸ்பிளனேஷன். இந்த சேனலில் நீங்கள் இதே மாதிரியே வரிசையாக பல சப்ஜெக்டை போட போகிறோம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய வீடியோ ரிலீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வீடியோ ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ தட் நீங்கள் இதன் மூலமாக பயனடையலாம் ஒன்று. ரெண்டாவது, இதை உங்களுக்கு தேவைப்பட்ட நண்பர்கள் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி அவங்களும் இது பயனடைகிற மாதிரி நீங்கள் பண்ணுங்க. ரெண்டு. மூணாவது, இதை பத்தின இலவச சட்ட உதவி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோவோட கடைசி பகுதியில் எங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கும், அந்த ஃபோன் நம்பர்ல சாயங்காலம் 6 மணிக்கு மேலே எங்களை கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேட்டீங்கன்னா அதை முற்றிலும் இலவசமாக நாங்கள் செஞ்சு தர தயாராக இருக்கோம். நன்றி.